Hi friends, welcome to Digital Technology Channel. In this video, we will talk about the topic of Tamil Nadu Director of Indian Medicine and Homeopathy Department Sarvaga, Yakanaragam Chennai, Sarbaga, Vilitrika Kudia, Say the Kuripidata, Tamil Nadu Amindula, Arasumatum, Suyanadi, Yoga, Matum Yerka, Marto Kalurigal, Tenda Tirothrenda, Matum Renda Tirothimundam Kalvi underk, B.N.Y.S, Marto Patapatipil Servadak, Melele Palitervil, Arivial Padangal Yerth, Thirty Petrolder, the Bunapangal Varavaka Padina, Bunapa Padivam, Matum Tagaval Tokupetne, www.tnhealth.tn.gov.in, and Valedalatil, Padivakam Say the Golalam, Bunapa Padivangal, Yakunara Alulagatalo, Allah the Thirbuklo. அலுவலகத்திலோ அல்லது வேறு எந்த இடங்களிலோ வழங்கப்பட மாட்டாது. மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் மற்றும் விண்ணப்ப கட்டணம், பிற கட்டண விவரங்கள், கலந்தாய்விற்கான அட்டவணை மற்றும் பிற விவரங்களுக்கு www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள தகவல் தொகுப்பீட்டில் அறியலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், கோரப்பட்டுள்ள சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து செயலாளர், தேர்வுக்குழு, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநரகம், சென்னை 106 என்ற முகவரிக்கு 19/10/2022 மாலை 5:30 சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பினை பதிவிறக்கம் செய்யும் காலம் 28/9/2022 முதல் 19/10/2022 முடிய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் தபால் அல்லது குரியர் சேவை வாயிலாக சமர்ப்பிக்கவோ அல்லது நேரில் சமர்ப்பிக்கவோ கடைசி நாள் 19/10/2022. இவ்வாறு இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை சார்பாக செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. சரி, நம்ம இனி டிஎன் ஹெல்த் இணையதளத்தில் போயிட்டு எப்படி இந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க அந்த லிங்க கிளிக் பண்ணி டைரக்டாவே நீங்க இந்த வெப் பேஜுக்குள்ள அடி வந்தரலாம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு நோட்டிபிகேஷன் பாக்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதுல ரீட் மோர் அப்படினு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே ஆன்லைன் நோட்டிபிகேஷன் பேஜ் அப்படினு சொல்லிட்டு புதுசா ஒரு பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும். இதுல நிறைய நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இப்ப நம்ம பார்க்க போறது டவுன்லோட் தி அப்ளிகேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இன் BNYS ஃபார் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் சீட் இன் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 2022-23 method of application fee payment எல்லா கேண்டிடேட்ஸுமே 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தவிர்த்து ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகேஷனுக்கு 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணா போதும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி 19/10/2022 முன்னாடி கொரியர் அல்லது தபால் வழியாக அனுப்ப வேண்டிய முகவரி தி செக்ரட்டரி செலக்சன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசின் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னை 106 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும். நேரடியாகவும் அப்ளிகேஷனை இந்த முகவரிக்கு நீங்க கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 72 பேஜ் இருக்கு இந்த ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே சேர்த்து. கடைசியில தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் சுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நேட்டிவிட்டி தமிழ்நாட்டில் பிறந்தவங்களா இருக்கணும். 6 முதல் 12 வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படிச்சவங்களா இருக்கணும். அப்புறம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைன்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 31 டிசம்பர் 2022 படி 17 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். 10th மார்க் ஷீட் அல்லது டிரான்ஸ்பர் சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரியே இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 12th வகுப்புல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட் எடுத்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு 50% மார்க் எடுத்திருக்கணும். பிசி 45% மார்க் இருக்கணும். எம்பிசி டிஎன்சி 40% மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 35% மார்க் இருக்கணும். பிசிக்கலி சேலஞ்சர்ட் கேட்டகரிக்கு 40% மார்க் எலிஜிபிலிட்டி. அப்புறம் சீட் அவைலபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளவு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிஎன்ஒய்எஸ் கோர்ஸோட டூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் 1 இயர் ஆஃப் கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்சியல் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் டீடைல்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து யோகா அண்ட்
நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் நேம் கொடுத்துருக்காங்க, காலேஜோட நேம் முகவரி எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதுல என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிற விவரமும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இரண்டு அரசு கல்லூரிகள் தான் யோகா அண்ட் நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அப்புறம் பிரைவேட் காலேஜ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் ஃபினான்சிங் யோகா அண்ட் நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 17 செல்ஃப் ஃபினான்சிங் நேட்ரோபதி அண்ட் யோகா காலேஜஸ் இருக்கு. நீங்க எந்த காலேஜ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்டிபிகேட் ஆஃப் நேட்டிவிட்டி இன் தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அனெக்சர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்டிபிகேட்டை நீங்க ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து சிக்னேச்சர் வாங்க வேண்டியிருக்கும். அப்புறம் எக்ஸர்வைஸ்மேன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சர்டிபிகேட் ஆஃப் டிபென்ஸ் ஆன் எக்ஸர்வைஸ்மேன். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அதை ஃபில் பண்ணி அதுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து சிக்னேச்சர் வாங்க வேண்டியிருக்கும். இதையும் நீங்க அந்த விண்ணப்ப படிவத்தை கூட அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் தனித்தனியா சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சிக்னேச்சர் வாங்கி இந்த விண்ணப்ப படிவத்தை கூட இணைக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 72 பேஜ் இருக்கு இந்த ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே சேர்த்து. நீங்க இந்த ப்ராஸ்பெக்டஸ் கரெக்டா வாசிச்சீங்கன்னாலே உங்களுக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாமே புரியும். அது மட்டும் இல்ல, இந்த கோர்ஸ் பத்தி உள்ள விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதனால கரெக்டா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியில வரும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க, ஒன்னு ஜெனரல் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் அதுக்கு கீழே ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது அட்மிஷன் டு B.N.Y.S டிகிரி கோர்சஸ் 2022-23 செக்ஷன் ஜெனரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஜெனரல் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே கிளியரா உங்க சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரி பெயர் முகவரி எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி இந்த சப்ஜெக்ட்டுகள்ல மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, அப்டெண்ட் மார்க் எவ்வளவு, அந்த டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். டீடைல்ஸ் ஆஃப் நேட்டிவிட்டி கேட்கறாங்க. அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படிங்கிற ஸ்கூல் அட்ரஸ் வித் பின்கோடோட கேட்கறாங்க. கரெக்டா அதை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முழு விவரங்களையும் கரெக்டா கிளியரா என்டர் பண்ணிட்டு கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி சம்பந்தப்பட்ட முகவரிக்கு விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைங்க. அப்புறம் ஒரு டிக்ளரேஷன் பை த அப்ளிகன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷனை கரெக்டா ரீட் பண்ணிட்டு ஃபில் பண்ணி சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிக்ளரேஷன் பை த பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுலயும் கிளியரா ரீட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு பேரண்ட் சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கு கீழே ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுனா 100 சொல்லிருக்காங்க. இதுவும் அப்ளிகேஷன் சேம் தான். அப்ளிகேஷன்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே கரெக்டாவே பூர்த்தி பண்ணி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு உண்டான சர்டிபிகேட்டுகள் எல்லாமே அட்டாச் பண்ணி அதுக்கு கூட கேட்டிருக்கக்கூடிய மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அட்டாச் பண்ணி சம்பந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைங்க. கொரியர் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்கணும். விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இந்த பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் கோர்சஸுக்காக அப்ளை பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.